நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா ஜிலேபி எங்க? சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா, இங்க எல்லாரோட வயித்துலயும் பசியில நாய் ஓடிட்டு இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஐயோ தம்பி, அது நாய் இல்ல எலி, எலிடா. சரி சரி, எலிப்பா எலி, பசி பசின்னு கத்திட்டு இருக்கு, சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா. திலீப் சார், இன்னைக்கு உங்க வைஃபுக்கு உங்க கையால ஊட்டி விடணும். நீங்க நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆஹா, என்ன ஜிலேபி! மாப்பிள்ள இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயோ மாமா, முதல்ல நீங்க சாப்பிட கூடாது, முதல்ல இந்த ஜிலேபியை சவிதா கூட்டி விடுங்க. மரியாதையும் வாய்ப்பு கிடைச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் சம்பந்திக்கு என் கையால ஊட்டி விட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இன்னொன்னு சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹலோ விக்ரம் சார், இருக்கே, இதோ வரேன். கொஞ்சம் ஜிலேபி வைங்க. ஐயோ, அதான் எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க உங்களுக்கு இல்லாத ஜிலேபியா, நல்லா சாப்பிடுங்க. இன்னொன்னு கொண்டுறேன். ஐயோ அம்மா, இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டைபட்டி வந்துருமா, அதான் சக்கர நோய். என் பொண்ணு சும்மா கிண்டல் பண்றா. சீக்கிரம் குடும்மா, எத்தனை நாள் வயிறு காய போட்டு வந்தாங்களோ தெரியலையே. ஏதாவது நாட்டு மருந்து எதுவும் சாப்பிட்டுப்பாங்களோ, அதான் அந்த டிவில எல்லாம் காமிப்பாங்களே, அவர் ரெடி பண்ணி காமிப்பாரு. அப்படியே சொல்ற, இருக்கலாம், நீ குடும்மா. ஹலோ சோட்டு, எனக்கும் கொஞ்சம் ஜிலேபி கொடுப்பா. இந்த வரேன். இந்தாங்க சோட்டு, கொஞ்சம் ஜிலேபி எடுத்து வந்து கொடுப்பா. அவங்க பிளேட்ல ஜிலேபி தீர போகுது, என்ன பண்றது?
கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. விக்ரம் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு பரிமாறிட்டே இரு. நான் உங்களுக்கு விடாம கொடுத்துக்கிட்டே இரு. என் வேலையை கொஞ்சம் ஸ்பீடாக்கினாலே போதும். ஆரம்பிச்சாரே, நான் ரெண்டு வாய்க்கு எங்க போவேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி தீப்பேன், தொண்டை வரைக்கும் நறுப்பிருச்சு, துளி கூட இடமே இல்லப்பா. இனிமே என் வயித்துல ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட இடம் இல்ல. நம்ம மாமா காலி. ஆனா உங்க எல்லாரையும் நாங்க நல்லபடியா கவனிச்சுதானே ஆகணும் சொல்லுங்க. அதனால இத நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும். நீங்க தானே சொன்னீங்க யார் அதிகமா செய்யறா இல்ல யார் அதிகமா சாப்பிடறான்னு போட்டி வச்சுக்கலான்னு. ஏன்னா இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மான பிரச்சனை இல்ல. அதனால இன்னொரு ஜிலேபிய நீங்க தாராளமா சாப்பிட்டே ஆகணும் மாமா. இல்ல இல்ல, என் வயித்துல ஒரு ஜிலேபி கூட இடம் இல்ல. இன்னொரு ஜிலேபிய சாப்பிட்ட என்னோட வயிறு பாம் மாதிரி பம்னு வெடிச்சு செதறிடும். உண்மையதான் சொல்றேன், என் வயித்துக்கு பதில என் மீச போறதே பரவாயில்ல. ஏய் நீ மீச இல்லன்னா குரங்கு மாதிரி இருப்படா. ஆமா மா, அதனவோ கரெக்ட் தான். மாமா நீங்க ஒரே ஒரு ஜிலேபி சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உங்க எல்லாரோட உபசரிப்புக்கு முன்னால நாங்க தோத்து போயிட்டோங்கறத நான் ஒத்துக்கிறேன். எப்படி கலக்கிட்டோம்ல. என்னடா மாமா தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. அம்மா சந்தியா சொல்லுங்க. இங்க வா அத்தை, இத கொண்டு வர போம். சரிங்க. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா ஆமா, சும்மா சொல்ல கூட சொல்ல கூடாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ருசியா இருந்தது இல்ல தம்பி. ஆமாண்ணா. சூர்யா நீங்க உண்மையிலுமே ஒரு அதிசய பிறவிதான், அசத்திட்டீங்க. கடவுள் எல்லாருக்கும் ரெண்டு கை கொடுத்துருக்காங்க, ஆனா ரெண்டு கையையும் ஒன்னா எப்படி யூஸ் பண்றதுன்றது உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க பாட்டுக்கு கட 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 ஜிலேபி செஞ்சுட்டே இருந்தீங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அந்த கட 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 கடன்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒரு ஜிலேபிக்கும் இன்னொரு ஜிலேபிக்கும் ருசியில வித்தியாசமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஜிலேபியும் முறமுறன்னு ரொம்ப நல்லா இருந்தது. ஆஹா, ரொம்ப நல்லா இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். தடங்களை இல்லாம பரிமாறினீங்க. ஜிலேபி காலி ஆகறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டாங்கல்ல, சும்மா சொல்லக்கூடாது. வா
இங்க பாரு தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி பையன் மாமியார் வீட்ல சுகமா இருப்பான்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்கண்ணா. சம்பந்தி, அதனாலதான் எங்க சூர்யா பேரு உலகம் முழுக்க பிரபலமா இருக்கு. சூர்யா, என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு, நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? கேளுங்க. சரி, உங்க ரெண்டு கையையும் ஒரே நேரத்துல எப்படிதான் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இடது கை எது வலது கை எதுன்னு தெரியலையே. ரெண்டு கையும் ஒரே மாதிரியே வேலை செய்யுது. இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அம்மா, இந்த பாராட்டுக்கான உண்மையான உரிமையாளர் எங்க அம்மா தான். நான் ரொட்டி மைதானத்தில் விளையாடும் போது தெரியாம கீழே விழுந்துட்டேன். அதுல என் கை உடஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இனிமே என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா அப்போதான் எங்க அம்மா எனக்கு தைரியம் சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்கிட்ட, இங்க பாருப்பா, கடவுள் நமக்கு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு, ரெண்டு கைகளுக்கும் ஒரே அளவு சக்தியை தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, ஒரே கையை பயன்படுத்தி அந்த ஒரு கைக்கு நம்ம அடிமையாயிடுறோம், அதனால இன்னொரு கை பலகீனம் ஆயிடுதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், அந்த கடவுளோட அருளால என் கையோட சக்தி என்னங்கிறது அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அதோட பயன்பாட்டை அதிகமாக்கிக்கிட்டேன். நிறைய கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ரெண்டே நாளில் நான் இன்னொரு கையிலும் ஜிலேபி சுட ஆரம்பிச்சிட்டேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என் கைகளோட சக்தி என்னங்கிறது எனக்கு தெரியும். இங்க பாருங்க சம்பந்தி, அதான் சொல்லுவாங்களே, தேவை இருக்கிற இடத்துல தான் கண்டுபிடிப்பே பிறக்குமா. ஐயோ தம்பி, நீங்க நின்னதெல்லாம் போதும், வா நம்ம அந்த பக்கம் போலாம், மாப்பிள்ளைக்கு ஜிலேபி ஊட்டி விடலாம், வா 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 சீக்கிரம். இங்க பாரு திலீப், சூரிய சார் உண்மையாலுமே கலக்கிட்டாரு. ரெண்டு கையால ஜிலேபி சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தோக்கடிச்சிட்டாரு. இதுதான் அவரோட அதிசயமே, அதனாலதான் அவரு அவ்வளவு ஃபேமஸா இருக்காரு. நான் எப்பெல்லாம் என்னோட வலது கண்ணை மூடுறனோ அப்பெல்லாம் என்னோட இடது கண் சரியா வேலை செய்யலங்க. நான் அகாடமியில் கன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னோட வலது கண்ணை மூடுறப்போ தன்னால் இடது கண்ணிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. கண்ணை மூடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனைனால தான் என்னால் சரியாக புரிவிக்க முடியலையோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏதோ ஒரு விபத்துல சந்தியாவோட வலது கண் பாதிப்படைஞ்சிருக்கு, அதனாலதான் அவங்களோட கண்ணை அவங்களால மூட முடியல. இந்த காரணத்தாலதான் அவங்க கண்ணில இருந்து தண்ணி வருது. சந்தியா, இங்க வேலை செஞ்சு செஞ்சு நீங்க பேச முடியாது. சரிங்க. என்னாச்சுங்க, என்ன முக்கியமான விஷயம்? ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இதோ வர.
நாங்க பாருங்க இதே மாதிரி நீங்க குடி வைங்க சரியா என்னங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இல்ல இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா சந்தியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல அங்க இது ஒரு குறையா இருந்தது இல்ல அது நீ நிறைவேத்துறங்க அனேங்க பாருங்க உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்ல என்னோட கண்ணல இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஐயோ சந்தியா அப்ப இன்னொரு கண்ண மூடுங்க வேற கண்ண என்ன சந்தியா இதோ இங்க பாருங்க இப்போ நான் ஒரு கண்ண முடிச்சேனா நீங்க இந்த கண்ண திறந்தானே வச்சிருக்கீங்க இப்போ நீங்க பார்க்கலாம்ல அவ்ளோதான் இப்போ ட்ரை பண்ணுங்க அனேங்க பாருங்க எப்பவுமே வலது கண்ணல தானங்க குறி பாப்பாங்க அதெல்லாம் கரெக்ட்டா சந்தியா ஆனா அந்த மாதிரில சட்டம் இருக்கா என்ன ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்காக இன்னொரு கண்ணும் தெரியாமல் போயிடுமா என்ன நீங்களே பாருங்க உங்களுக்கு ரெண்டு கால் இருக்கா இந்த ரெண்டு காலில் ஏதாவது ஒரு காலில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நடக்காம விட்டுருவீங்களா இல்லை இல்லை ரெண்டு கையில் ஒரு கையில் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் வேலை செய்கிறது விட்டுருவீங்களா சந்தியா நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க உங்ககிட்ட நான் ஒரு கண்ணா இருக்கு கடவுள் உங்களுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு இன்னொரு கண்ணை யூஸ் பண்ணுங்க அப்ப சரிங்க சரி ஆரம்பிங்க இந்த உள்ள இருக்கிற வளையத்தை குறி பார்த்து சொல்லுங்க நான் முயற்சி பண்றேங்க பண்ணுங்க முயற்சி பண்ண கண்டிப்பா வரும் இது ஒரு புது வழி தானே நீங்க கொஞ்சம் மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும் ஈஸி தான் பாருங்க சொல்லுங்க சீக்கிரமா கத்துப்பீங்க திரும்ப ஓடிங்க அதே இடம் மறுபடியும் எனக்கு நீங்க ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க நான் இதை செஞ்சிருக்கேன் அதுக்கு நீங்க மட்டும்தாங்க காரணம் இல்லைன்னா இதுக்கெல்லாம் இப்படி ஒரு வழி இருக்குன்னு கூட எனக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்காது ஏனுங்க இன்னைக்கு நீங்க என்னோட ட்ரைனிங்ல இருந்த ஒரு பெரிய குறை ஒரு பெரிய தடையை நீக்கிட்டீங்க ஆமா சந்தியா ஏன்னா இதான் உங்களோட பரீட்சை இங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அங்க உங்களோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது
சந்தியா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல பொண்ணுக்கான உதாரணத்தோடு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் எப்பவுமே சவிதா கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். யார்கிட்டையாவது எதையாவது கற்றுக்க நினைச்சேன்னா உன்னை பார்த்து கற்றுக்கன்னு சொல்லுவேன், உன்ன மாதிரி ஆகணும்னு சொல்லுவேன். அதனால் சவிதா, இதில் எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டேன், உன்னை போல ஆகணுமா? என்ன சாண்டி, ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் சந்தியா, அந்த ட்ரெஸ்ஸு திருண்டு போகலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சவிதா தான் அதை மறைச்சு வச்சிருக்கேன்.